அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் டுவெல்த் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் சிக்ஸ்டீன் டேட்டா விசுவலைசேஷன் யூஸிங் ஃபை அந்த லெசனில் உள்ள ஒரு புக்கின் சைட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன கொஷின்னு கேட்டிங்கன்னா டிஃபன்சஸ் பிட்வீன் இன்ஸ்டாகிராம் அண்ட் பார் சாட் ஸோ இந்த கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இமேஜ் இந்த இமேஜை வச்சு உங்களுக்கு நான் கான்செப்ட்டை நான் வந்து கற்றுத்தரப்போம் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் இதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் உங்கள் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணால் தான் எனி ஃபைவ் எழுதுனா போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த டிஃபரன்ஸில் நம்ம எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகே புக்கில் தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு டேரெக்டாக உங்களுக்கு இந்த இமேஜை நான் வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூ திங்ஸ் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பார்க்கும் இங்கே வந்து கேப் இருக்கு இங்கே பாருங்கள் எந்த ஒரு கேப்பும் இல்லை அது வந்து ஃபஸ்ட்டு திங் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறது ஓகேவா நான் ஃபஸ்ட்டு அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க நம்ம தென் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பாரோட சைஸும் பாருங்க அகலம் வித்து வித் வந்து ஈக்குவலாக இருக்கும் எல்லா பாரும் ஆனால் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் பார் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் ரெண்டாவது பார் பார்த்தீங்கன்னா வெறும் இங்கேருந்து இது வரைக்கும் தான் இது இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் ஒரு ஈக்குவலாக இல்லை புரியுதுங்களா ஜீரோ டு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டு செவன்ட்டி செவன்ட்டி டு ஹண்ட்ரட் ஸோ இது பார்த்தீங்கன்னா அன் ஈக்குவலாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணுறது தான் ப்ரோக்ராமிங்கில் இதோட கான்செப்ட் நம்ம வந்து பார்ப்போம் ஓகேவா இது வந்து ரெண்டாவது அப்சர்வேஷன் மூணாவது அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா இங்க வேல்யூஸ்லாம் அப்படியே கண்டினியூட்டியா இருக்குது ஒட்டி ஒட்டி இருக்குது ஒவ்வொரு பாரம் அதனால இது வந்து கண்டினியூஸ் அப்படியும் ஒரு ஆங்கிள் நம்ம பேசலாம் இங்க பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கு அதனால இது வந்து டிஸ்கிரிட்னு சொல்லலாம் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஹண்ட்ரட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் டேட்டா இங்க பாருங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டகரிக்கல் ஆர் யூ கேன் சே டிஸ்கிரிக் ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் கொஷினில் கொடுத்துருக்காங்க ஆன்சரு பார்க்கலாம் ஓகேவா இனிமே உங்களுக்கு திங் என்னென்னா இந்த படம் கொடுக்காதனால உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கஷ்டமாக இருந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம் தான் நம்ம சேனல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் சேனலுக்குள்ளே போய்க்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா இதோட ஏ டு விசிட் வீடியோ நம்ம வந்து ஆக்சுவலி போட்டிருந்தோம் இந்த லெசனோடது இங்கே பாருங்கள் ஏ டு விசிட் வீடியோ சிங்கிள் ஷார்ட் எல்லா கிராஃபுமே உங்களுக்கு நான் வந்து கத்து கொடுத்துருக்கோம் எப்படி பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ல ஜென்ரேட் பண்ணுவேன் அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது என்னோட ஃபேவரேட் லெசன் தான் நீங்க வந்து பாத்துக்கோங்களா இந்த லெசன் அப்போ இந்த அளவு இன்ட்ரஸ்ட்டிங்கா இருக்கும் நீங்க வந்து பாத்துக்கோங்க ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிக்கலாம் இஸ்டோகிராம்ஸ் ரெஃபர்ஸ் டு கிராஃபிக்கல் ரெப்ரஸன் ஓகே ஃபைன் இஸ்டோகிராம் என்ன பண்ணுன்னா ஷோஸ் த பிரீக்வன்சி ஆஃப் நியூமரிக்கல் டேட்டா அது என்ன பிரீக்வன்சி ஆஃப் நியூமெரிக்கல் டேட்டா ஃபஸ்ட்டு இந்த படத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இந்த படம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்டோட பர்சன்டேஜ் ஜீரோ டு தேர்ட்டி ஃபைவ் அந்த மார்க்குக்குள்ளே எத்தனை பசங்க இருக்காங்க அதாவது முப்பத்தஞ்சு கீழே எடுத்தால் ஃபெயில் தான் நமக்கு ஃபெயில் ஆகிற பசங்க மூணு பேர் இருக்காங்க ஆவரேஜ் முப்பத்தஞ்சு டு எழுபது பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் இருக்காங்க எழுபது டு நூறு ஓரளவு நல்லா படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க அதுதான் இந்த டேட்டா எனக்கு சொல்லுது இது பாருங்க இந்த ரேஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து மேட்டர் ஆர் கேன் சே இன்டர்வல் மேக்ஸில் நம்ம இன்டர்வல்னு சொல்லும் இந்த மாதிரிலாம் படிப்பீங்கள்ல கைண்ட் ஆஃப் அது மாதிரி தான் ஓகேவா இன்டர்வல்னு சொல்லுவோம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி நிறைய டேர்ம் நம்ம வந்து சொல்லலாம் ஃப்ரீக்வன்சினா ஆக்சுவலி கவுண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே எத்தனை கவுண்ட் இருக்குது இந்த ரேஞ்சுக்குள்ளே எத்தனை கவுண்ட் இருக்குது இந்த ரேஞ்சுக்குள்ள எத்தனை கவுண்ட் இருக்குது அதுதான் இந்த இஷ்டோகிராம் ஓகேவா நமக்கு வந்து சொல்லுது அதுதான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் நியூமரிக்கல் டேட்டா அந்த நியூமெரிக்கல் டேட்டாவில் எத்தனை கவுண்ட் இருக்குது பார்க்ராஃப் இஸ் அ பிக்டோரியல் ரெஃபரன்சென்டேஷன் ஆஃப் டேட்டா தட் யூசஸ் பார்ஸ் ஆப்வியஸ் அந்த பார் தான் நம்ம யூஸ் பண்ணணும் டு கம்பேர் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டா நம்ம வந்து கம்பேரிஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் நல்லா பாருங்கள் உங்கள் கிராஃபை நான் தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கேன் மேக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கேன் சயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கேன் சோஷியல் இதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் இன்னும் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ்லாம் நான் கான்சன்ட்ரேட் ஐ ஐம் குட் இன் மேக்ஸ் புரியுதுங்களா அதுதான் உங்களுடைய அந்த பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன இஸ்டோகிராம் ரெப்ரெசன்ட் த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கண்டினியூஸ் வேரியபிள் நீங்கள் மேக்ஸ் லெவன்த் சாப்டர்லாம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் கண்டினியூஸ் டிஸ்கிரிக்டோட மீனிங் என்னென்ன பிடிஎஃப் ஐ ஹோப் யூ கேன் எபிள் டு ரிமெம்பர் தட்

கான்வெர்ஸ்லி அ பாரோக்ராப் இஸ் அ டயக்ராட்டிக் கம்பேரிசன் ஆஃப் டிஸ்கிரிக் வேரியபல்ஸ் புரியுதுங்களா தேர்ட் பாயிண்ட் அதாவது நான் பாருங்கள் உங்களுக்கு இன்ஸ்டோகிராம்லாம் இந்த ஆஷ் கலர் மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பார்க்ராஃபோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கிரீன் கலரில் கொடுத்துருக்கேன் இஸ்டோகிராம் பிரசன்ட்ஸ் நியூமெரிக்கல் டேட்டா ஆப்வியஸ்லி நியூமெரிக்கல் டேட்டா தான் இங்கே இருக்குது இங்கே பாருங்க கேட்டகொரிக்கல் டேட்டா இந்த தமிழ் இங்கிலீஷ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டகிரல் அரல் செகண்ட் சைட் டிஸ்கிரிட் ஓகேவா ஃபோர்த் பாயிண்ட் அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இஸ்டோகிராமில் பார்த்தீங்கன்னா நோ கேப் பிட்வீன் த பார்ஸ் அந்த பார்ஸ்லாம் இருக்குல்ல இங்கே பாருங்க பார் இந்த நடுவில் கேப்பே இல்லை வேறஸ் உங்களுக்கு இந்த பார் சாட்டில் கேப் இருக்கு அதுதான் இந்த படத்துலயே நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் என்னென்ன பாயிண்ட்ஸ் எப்படி எப்படின்னு ஆஃப் தட் இஃப் யூ வாண்ட் புரிதுங்களா ஆன் த ஹதர் ஹேண்ட் ப்ராப்பர் ஸ்பேசிங் பிட்வீன் பார்ஸ் இன் அ பார்க்ராஃப் தட் இண்டிகேட்ஸ் டிஸ்கண்டினியூட்டி புரியுதா நம்ம அங்கே வந்து நான் சொன்ன பாருங்களா இங்கே ஸ்பேஸ்லாம் இருக்குது அதுவே அங்கே டிஸ்கண்டினியூட்டி இங்கே ஸ்பேஸ் இல்லை அதனால இது வந்து கண்டினியூட்டின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா யா குட் குட் யூ ஆர் குட் டு கோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நாலு பாயிண்ட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் ஆஃப் த ஹிஸ்டோகிராம்ஸ் ஆர் நம்பர்ஸ் எஸ் நம்பர்ஸ் தான் நம்ம இப்போதான் பார்த்தோம் ஏன்னா நியூமெரிக்கல் டேட்டா வித் ஆர் கேட்டிகிரைஸ் டூ கெதர் டு ரெப்ரெசன்ட் ரேஞ்சஸ் ஆஃப் டேட்டா அந்த ரேஞ்சஸ் ஆஃப் டேட்டா வார்த்தையை நல்லா தோணிங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் என்னென்ன வார்த்தைகள்லாம் சோல் பண்ணலாம் ரேஞ்ச் யூஸ் பண்ணலாம் இன்டர்வல் யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன் இந்த ஜீரோ டூ தேர்ட்டி ஃபைவ் எது விழுந்தாலும் சரி பத்து விழுந்தாலும் இந்த இந்த ஹிஸ்டோகிராம் இது நம்ம பின்னு சொல்லுவோம் இல்லை பக்கெட்டுன்னு சொல்லலாம் இந்த பக்கெட்டில் தான் விழும் பதினஞ்சு நாள் இந்த பக்கெட் தான் தேர்ட்டி நாளும் இந்த பக்கெட் தான் புரியுதா அந்த நம்பர்ஸ் இத்தனை நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு குரூப் ஆயிருக்கு கேட்டகரைஸ் ஆயிருக்கு கம்பைன் ஆயிருக்கு இந்த ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுறக்கு அதான் சொல்கிறான் ஐட்டம்ஸ் ஆஃப் த இஸ்டாகிராம் ஆர் நம்பர் விச் ஆஸ் கேட்டகரிஸ் டூ பர்சன்ட் ரேஞ்சஸ் ஆஃப் டேட்டா பார் சாட்ல அப்படிலாம் இல்லை ஒவ்வொன்றும் தனித்தனி தான் தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃபரெண்ட் என்டிட்டிஸ் இங்கே தமிழ்க்கோ இங்கிலீஷ்கோ ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கா நோவேர் அதான் டிஸ்கன்ட்யா அதான் டிஸ்கிரிட் அதான் கேட்டகரிக்கு ஃபைன் யா அண்ட் தென் சிக்ஸ்த் பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செவன்த் பாயிண்ட் பார்த்துக்கலாம் இந்த வித் ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளாக்ஸ் இன் இன்ஸ்டாகிராம் மே ஆர் மே நாட் த சேம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சைஸ் வந்து சேமாக இருக்கலாம் சேமாக இல்லாமலையும் இருக்கலாம் இங்கே பாருங்க ஜீரோ டு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் யூனிட்ஸ் இருக்குது இங்கே பாருங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் யூனிட்ஸ் இருக்கு பட் த லாஸ்ட் பிளாக் பாருங்கள் ஒன்லி தேர்ட்டி யூனிட்ஸ் தான் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வித் வந்து சேமாக இல்லை ஆனால் உங்களுக்கு இங்கே பாருங்க தமிழ் எவ்வளோ வித் இருக்குது இங்கிலீஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் புரியுங்களா தமிழுக்கு ஒரு விட்டுனா சோஷியலுக்கும் அதே வித்து தான் அதை தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டே பார்த்தோம் வித் ஈக்குவல் வித் அன் ஈக்குவல்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுடைய செவன்த் பாயிண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட்டை பாருங்க இன் கேஸ் ஆஃப் பார் கிராஃப் இட்ஸ் குயிட் காமன் டு ரீ அரேஞ்ச் பிளாக் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்ஸ்டோகிராமில் பண்ண முடியாது அஸ் ஏ சர்ட் ஏரியர் நான் அதுக்கு தான் அந்த நம்பர் லைன் உங்களுக்கு சொன்ன சொன்னேன் மைனஸ் ஒன் கழிச்சு என்ன வரும் ஜீரோ தான் வரும் நீங்க அதுவே நான் இப்படி எழுதிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் டூ ஒன்றுமே புரியாது வாட் இஸ் திஸ் இட் எ நம்பர் கிராஃப் நோ இட்ஸ் யோர் கிராஃப் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்பர் லைன் புரிதுங்களா அதனால் இங்கே ரீ அரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நாட் பாசிபிள் ரீ அரேஞ்ச் நாட் பாசிபிள் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீ பண்ணிக்கலாம் தமிழை நீங்கள் கடைசியாக கூட போட்டுக்கலாம் நோ வேர் ஊ கேர்ஸ் எனக்கு இதை பார்த்தோன்னே இங்கே தெரியுது தமிழ்னு தமிழ் தெரிஞ்சால் நான் டேரெக்டாக தமிழ் எவ்வளோ மார்க்குன்னு அசியூம் பண்ணிக்கிறேன் வேறு சிங்க அப்படி இல்லை இங்கே ஒரு கண்டினியூட்டி நேம் இட் செல்ஃப் இண்டிகேட்ஸ் கண்டினியூவஸ் நியூமரிக்கல் ரேஞ்ச் இன்டர்வல் அப்படின்னும் போது உங்களால் ரீ அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாட் பாசிபிள் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு பாயிண்ட்ஸ்மே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அந்த ஒரு படத்தை வச்சு உங்கள் கவர்மெண்ட் ஆன்சர் கி நீங்கள் இந்த ஆன்சர் கூட எழுதிக்கலாம் பட் ஐ ப்ரிஃபர் புக் நீங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்கீங்களோ நான் ஏழு பாயிண்ட்டும் எழுதிருந்தேன் அப்போ தான் சப்போஸ் ஒன்று உங்களுக்கு மறந்துடுச்சுன்னா கூட இன்னொன்று எழுதிக்கலாம் ஓகேவா இந்த படத்தை மைண்ட்ல வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து எழுதணும் இந்த படத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு இப்போ என்ன தோணுதுன்னா அந்த பிடி பிபிடியில் இருக்கிறத எடுத்துட்டேன் பார்த்தோன்னா அடிக்கணும் என்ன அடிக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே நியூமரிக்கல் இங்கே டிஸ்கிரிட் ஆர் கேட்டகரிக்கல் இங்கே பாருங்க கேப் இல்லை இங்கே கேப் இருக்கு இங்கே நியூமரிக்கல் இங்கே டிஸ்கிரிட் இங்கே கண்டினியூட்டி இருக்குது அங்கே கண்டினியூட்டி இல்லை வித்து சேமா இல்லை வித்து சேமா இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா என்னால் ரீஆர்டர் பண்ண முடியாது இங்க ரீஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே யூ கேன் ஆன்சர் அதான் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க ஓகேவா டிஸ்ப்ளே டேட்டா ஷோ த்ரீவன் ஆஃப் நியூமெரிக்கல் டேட்டா கம்பேர் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு இங்க ஃப்ரீக்வன்சி ஆஃப் நியூமெரிக்கல் டேட்டா இங்கே பாருங்க கண்டினியூஸ் இங்க டிஸ்கிரிட்டு நியூமரிக்கல் டேட்டா கேட்டகரிக்கல் டேட்டா நோ கேப் ப்ராப்பர் ஸ்பேசிங் கேட்டகரிஸ் டுகெதர் டு ரெப்ரஸ் ரேஜர்ஸ் ஆஃப் டேட்டா அதை நம்ம கிளப் பண்ணிக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிஜுவல் டிட்டியாக தான் வச்சிருக்கோம் வித் பார்த்தீங்கன்னா மே ஆர் மே நாட் பி த சேம் இங்கே பார்த்தீங்கன்னா வித் ஆர் ஆல்வே சேம் ஏன் ஐ திங்க் நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருந்தீங்க என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் இது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணியாச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஏன் மறக்காமல் இந்த பிளேலிஸ்ட்டை வந்து ரெஃபர் பண்ணிக்கோ உங்களுக்கு படிக்கணும்னா டூ மார்க் படிக்கணுனாலும் இருக்குது த்ரீ மார்க் படிக்கணுனாலும் இருக்குது ஃபைவ் மார்க் படிக்கணுனாலும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாமுக்கு சேலஞ்சஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எவ்ரி திங் நம்ம சேனலில் இருக்குது ஏ மேக் யூஸ் ஆஃப் தோஸ் ரிசோர்ஸஸ் ஓகேவா பா பாய்